ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்தோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம், அதுவும் மாம்பழம் வச்சு. நான் இன்றைக்கி பொடியாக நறுக்குன்னு ஒரு கப் மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ விருதை சேர்த்து அதனோட 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் மாம்பழத்தோட நிறம் கொஞ்சமாக மாறும். சைடெல்லாம் எங்கேயும் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து அதோட 6 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் கலவையை அதில் மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் பால் 2 நிமிஷத்தில் கொஞ்சமாக திக்க ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. பால் நல்லா ஆறினதும் மாம்பழ கலவையை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண மாம்பழ கலவையை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 4 to 5 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அஞ்சு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொஞ்சமாக மாம்பழ விழுதை சேர்த்துட்டு பொடியாக இருக்கிற மாம்பழ துண்டுகளை நான் ஆட் பண்ணுறேன். லேயர் பை லேயராக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது ஈஸியாக வெளியில் வந்துடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மாம்பழ சிரப்பும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொடியாக இருக்கிற மாம்பழத்தையும் உள்ளார ஆட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டும் கிடைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ஈஸியாக எல்லோரும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்கும். அதுவும் மாம்பழ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சொல்லவே வேணாம். எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.